கடலூர் பட்டாசாலை வெடிவிபத்து வழக்கில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிவனார்புரம் பகுதியில் இயங்கி வந்த நாட்டு பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட ரெட்டிச்சாவடி போலீசார் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களான சேகர் மற்றும் அவரது மனைவி கோசலா ஆகியோரை கைது செய்தனர். இதனிடையே விபத்து தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் கடவுளின் அருளால் உயிர் தப்பியதாக இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் மகன் அமீன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாடலுக்காக நடத்தப்பட்ட படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்து குறித்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அமீன் பகிர்ந்துள்ளார். அதில் கேமரா முன் நடிப்பதில் கவனம் செலுத்திய போது பொறியியல் மற்றும் பாதுகாப்பை குழு கவனித்துக் கொண்டிருக்கும் என்று தான் நம்பியதாக குறிப்பிட்டார். தான் அந்த இடத்தின் நடுவில் இருந்தபோது கிரேனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செட் மற்றும் சரவிளக்குகள் கீழே விழுந்ததாகவும் சில வினாடிகள் முன்னரோ பின்னரோ அல்லது சில அங்குளம் முன்னரோ பின்னரோ இருந்திருந்தால் தங்களது தலையில் அது விழுந்திருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். தானும் தனது குழுவினரும் அந்த விபத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீள முடியவில்லை என்றும் அமீன் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள நகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 73 அரசு பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 8702 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். இந்த திட்டம் குறித்து நாராயணபுரம் பகுதியில் உள்ள நகராட்சி தொடக்கப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தி அதன் தரம் குறித்து அறிந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்துக் கொடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹொசூரைச் சேர்ந்த ரவி என்பவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாமல் வருபவர்களிடம் முதலில் பின் நம்பரை வாங்கிக் கொண்டு உங்கள் கார்டு வேலை செய்யவில்லை என்று கூறுவார். அத்துடன் அந்த கார்டை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் வேறு கார்டையும் கொடுப்பார். பின்னர் மற்றொரு ஏடிஎம் மையத்திற்கு சென்று மொத்தமாக பணத்தை சுரண்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதேபோன்று 10-க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த புகாரில் ரவியை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பிரிட்ஜ் டிவி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் கரியமலை சாத்தையனார் ராவுத்தராயர் கோவிலில் புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் விழாவில் புரவி பொட்டலில் இருந்து நேர்த்திக் கடனாக பக்தர்கள் கொண்டு வந்த புரவிகள், காளைகள், மதளைகள் உள்ளிட்ட 300-க்கு மேற்பட்ட புரவிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து சென்று வழிபட்டனர். விழாவில் பட்டமங்கலம், கண்டரமாணிக்கம், திருப்பத்தூர், திருக்கோஸ்டியூர், நயினார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏ கொலை வழக்கில் சாட்சியாக இருந்தவரை கொலை செய்த முக்கிய குற்றவாளியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏவாக இருந்த ராஜு பால் என்பவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் 2005 கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான உமேஷ் பாலை பிப்ரவரி 24 உத்தரப்பிரதேசத்தில் வைத்து பட்டப்பகலில் 6 பேர் கொண்ட கும்பல் சுட்டுக் கொன்றது. உமேஷ் பாலுடன் இருந்த 2 காவலர்களும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் மாநில அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் பிப்ரவரி 24 நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கியமான குற்றவாளியாக போலீசாரால் சந்தேகிக்கப்படும் விஜய் சௌத்ரி என்கிற உஸ்மான் திங்கட்கிழமை பிரயாக்ராஜ் நகரில் உள்ள கவுந்தியாரா பகுதியில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதி மலையில் குடியிருப்பு பகுதி அருகே 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று பிடிபட்டது. திருப்பதி மலையில் உள்ள பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகே சுமார் 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வலம் வந்தது. இதனையடுத்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அளித்த தகவலின் பேரில் வந்த பாம்பு பிடி ஊழியர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினாா்.